பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க? அத கேட்டா தான் சொல்லுவியா? ஒவ்வொன்னையும் நான் தான் போன் பண்ணி கேட்க வேண்டியதா இருக்கு. இல்ல தெரியாம தான் கேக்குற. நீ எனக்கு சம்பளம் தரியா இல்ல நான் உனக்கு சம்பளம் தரேனா? தொலைச்சு கட்டிடுவேன், தொலைச்சு. போன போய் அண்ணா எப்படின்னு இருக்கீங்க? சங்கவி கண்ணுக்கும் ஆதிக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணே. சங்கவி வாழ்க்கைய எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணி போட்டாங்களேன்னு நான் ரொம்ப வருத்தத்துல இருந்தேண்ணே. நான் தினமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். சாமி இப்ப கண்ணை திறந்துருச்சு பாத்தீங்களா? அண்ணே, மகேஸ்வரி திரும்பவும் இங்க வந்திருக்காளே. உன்னை யார் இங்க கூப்பிட்டா? என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? கூப்பிட வேண்டியவங்க நீங்க தான் கூப்பிடல, வந்தவங்களை இப்படி கேக்குறீங்களே. சரி உள்ள போ. இருங்கண்ணே, இந்த பவித்ரா மகேஸ்வரிய வேணும்னே இங்க கூட்டிட்டு வந்திருக்கா பாருங்களேன். நீங்க மகேஸ்வரிய பார்த்த உடனே பயப்படுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு திட்டத்தோட தானே அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? தயவு செஞ்சு இந்த பேச்ச விடு, வந்த வேலையை மட்டும் பாரு. சரிண்ண சரிண்ண, கோபப்படாதீங்க. இத ஏன் கேக்குறேன்னா, நீங்க தான் மகேஸ்வரி எங்க இருக்கான்னு விவரம் கேட்டு சொல்ல சொன்னீங்க. நானும் மனோவும் ரிஸ்க் எடுத்து அதுக்காக வேலை செஞ்சோம். இல்லடா மனோ, விடுங்கம்மா, அங்கிளுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பா பண்ணோம். அங்கிளும் சங்கவி நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்கல்ல. அதுவும் வாஸ்தவம் தாண்டா, இருந்தாலும் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. போலீஸ் கேஸ் அது இது நானவனே நான் பயந்துட்டேன். உண்மையாவே அண்ணனுக்கும் அரவிந்த் கொலைக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நினைச்சு நான் பயந்தே போயிட்டேன். தகவல் கொடுத்த குத்தத்துக்கு நம்மளையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல. இங்க பாரு வாசுகி, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, அது ஏன் சொல்லிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டா? ஐயோ இல்லண்ணே, அது எனக்கு தெரியும். இல்லனா போலீஸ் உங்களை வெளியில விடுவாங்களா? ஜெயில புடிச்சு போட்டிருப்பாங்க. கொலை குத்தம்னா சும்மாவா இப்படியா வெளியில அலைய விடுவாங்க? இப்ப என்ன, பல்சர் நோட்டி குத்தி காட்டிட்டு போலாம்னு மதியா? ஐயோ 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 ஐயோ, அப்படி என்ன செய்வேன் நானு? சங்கவி கண்ணுக்காக தான் நானே இங்க வந்தேன். மகேஸ்வரி அந்த பவித்ரா திரும்ப உள்ள கூப்பிட்டுருக்கானதுமே அப்படி எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுனே. ஆதி சங்கவி கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக தான் அந்த பவித்ரா திட்டம் போடுறா. கவனமா இருக்கணும்னே. எனக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே உங்க மேல கொலை பழிய போட்டவங்க இன்னும் என்னெல்லாம் பழி போட காத்திருக்காங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கண்ணே. ஏமா இந்த ஆள்கிட்ட வாய் கொடுத்து அசிங்கப்படுற? காரணமா தாண்டா, மகேஸ்வரி மகேஸ்வரின்னதும் அந்த ஆள் எப்படி பதறாரு பாத்தியா? அதை விடுமா, அவரை பத்தி நமக்கு என்ன கவலை? அப்புறம் ஆதி சங்கவி கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம சங்கவிய புடிச்சு நம்ம திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்துடணும். பின்ன அதான என்னோட திட்டமே. ஆனாலும் கூட இந்த மகேஸ்வரி, பவித்ரா, இந்த ராஜசேகர் அண்ணன், இவங்க மூணு பேரும் ஏதோ கேம் ஆடுறாங்க. அது என்னன்னுதான் விளங்கல. என்ன மிரட்டி பாக்குறியா? ஓ உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நடுக்கிறவல்ல இந்த ராஜசேகர். நான் ஏன் சார் உங்களை மிரட்ட போறேன்? நடிக்காதா மகேஸ்வரி, நீ திட்டம் போட்டு தான் கூட்டிட்டு வந்த, அதுவும் எல்லாரும் இருக்கும் போது. எழுதி வச்சுக்கோ, உன் திட்டம் பலிக்காது. நாளை எண்ணிக்கோ, இன்னும் 15 நாள் தான், என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீயே கெஸ் பண்ணிருப்பிய. நீ தான் ரொம்ப ஷார்ப்பான ஆளாச்ச. பெருசா ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல நீ இருக்க மாட்ட, அவ்வளவுதான். ஏன் சார், உங்க பார்வையில மகேஸ்வரி ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி தானே, அவங்களுக்கே நீங்க இவ்வளவு பீதி ஆகுறீங்க? யாரு? நான் பீதி ஆகலன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு இது வேடிக்கையா தெரியலையா? நான் பயப்படல பயப்படலன்னு சொல்றதே பயப்படுறேன் பயப்படுறேன்னு கேக்குது. அதான் பார்த்தனே, மகேஸ்வரி அக்கா உள்ள வந்ததும் உங்க முகம் போன போக்கும் கை கால் ஆடின ஆட்டமும் அது உன்னோட கற்பனை. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல, நார்மலா தான் இருக்க. நீங்க எப்படியோ இருந்துக்கோங்க, ஆனா ரொம்ப நாள் இப்படியே வெளியே இருந்துலாம் நினைக்காதீங்க. மகேஸ்வரி அக்காவை வச்சுதான் உங்களை உள்ள தள்ள போறேன். அதெல்லாம் நடக்கணும்னா அடுத்த ஜென்மத்துல பாக்கலாம்.
வாய்தான் அப்படி சொல்லுது, கண்ணில் பயம் தெரியுது. மகேஸ்வரி அக்கா ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக குணமாயிட்டாங்க. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், அதான் உங்க சித்து வேலையை காட்டிட்டீங்க. அடுத்த முறை மிஸ்ஸே ஆகாது. ஏன் சொல்லுங்க? சர்டிபிகேட் பேசும், கோர்ட்ல ஆதாரம் பேசும். மகேஸ்வரி அக்கா எனக்காகவும் அரவிந்த்காகவும் பேசுவாங்க. அவங்களுக்காக டாக்டர் தரப்புற சர்டிபிகேட் பேசும். உங்களை சும்மா மிரட்ட எனக்கு என்ன கிடைக்க போகுது? மிரட்டெல்லாம் இல்லை, உள்ள தள்ளுறதுக்கு தான் மகேஸ்வரி அக்காவை திரும்ப வர சொன்னேன். போதுமா? எல்லாரும் மறந்துட்டாங்க, சகஜமாயிட்டாங்க. இனிமே ஒன்றும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் மறக்க மாட்டேன். தனி ஒருத்தியா போராடுவேன். இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன். தப்பிக்கவே முடியாது மிஸ்டர் ராஜசேகர், நோ சான்ஸ்.